வணக்கங்க. இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, ஆர்முனிங்க பியூர்ஸ் பப்ளிக் ஸ்கூல் வந்திருக்கோங்க. எதுக்காண்டி வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்ட அமைச்சர் பள்ளி விளையாட்டுகள் கழகம் நடத்தும் மாபெரும் தேசிய அளவிலான கராத்தே, பாக்ஸிங், ரெஸ்லிங், யோகா, செஸ் எல்லாமே நடத்துகிறாங்க. இது யார் நடத்துகிறான்னு பார்த்தீங்கன்னா, மதிப்பிற்கும் மரியாதைக்கும் சீனியர் கராத்தே எல்லாத்துலேயும் வந்து தலை சிறந்தவர் ரஞ்சித் அவர்கள் கோஆர்டினேட் பண்ணி நடத்துகிறாருங்க. இப்போ வந்து நம்ம கராத்தே பார்க்குறவங்க பாருங்கள், கட்டாங்கிற ஒரு மூமெண்ட்ஸை பண்ணி காமிக்கிறாங்க. நடுவர்கள்லாம் மார்க் போடுறாங்க. இந்த கட்டாங்கிறது வந்து நாலு பேர் நம்மளை வந்து அட்டாக் பண்ண முடியும்போது எப்படி வந்து தடுத்து தாக்கணுங்கிறத இமேஜினேஷனில் பண்ணக்கூடியது. இந்த தற்காப்பு கலையில் இது ரொம்ப முக்கியங்க. மார்க் போட்டவுடனே அவங்க வின் பண்ணாங்களா, எவ்வளோ மார்க் எடுத்தாங்கன்னு பார்க்குறாங்க. இப்போ அடுத்தப்பில் அடுத்த ஹாலில் என்ன காம்படிஷன் நடக்க போகுதுன்னு பாருங்கள். இப்போ உள்ளே நடக்கிறது பார்த்திங்கன்னா டான்ஸுங்க. ஏன்னா பாருங்கள், ஆஹா, பிரபு தேவாவெல்லாம் தூக்கி சாப்பிட்ற லெவலுக்கு நம்ம பிள்ளைகள் இருக்கிறேங்க. இந்த டான்ஸும் இங்கே காம்படிஷனாக நடக்குது. அதுக்கும் வந்து மார்க் போடுறதுக்காண்டி டீச்சர்ஸ் எல்லாமே பார்க்குறாங்க. என்ன அழகாக ஆடா இருப்பாருங்க. ஒரிஜினல் ஹீரோலாம் இங்கே தாங்க இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஹாலாக போய் இன்றைக்கி காம்படிஷன் நடக்கிறது பார்க்க, ஜிம்னாஸ்டிக் பாருங்கள், எம்மாடியோ கர்ண தப்புனா அந்த மரணம் பாங்க. ஆனால் மரணத்தை ஜெயிக்கிற குழந்தைங்க பாருங்கள், பக்காவ பட்டை கிளப்புறாங்க பாருங்கள். இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக ஹாப்பியாக இருக்குது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா யோகா, குழந்தைங்க என்ன அழகாக செய்து காமிக்கிறாம்பாங்க. ஒவ்வொரு ஹால்லையும் வந்து யோகா பாருங்கள், ஒவ்வொரு ஆசனத்தையும். ஏன்னா இந்த உலகத்தில் வந்து நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா கண்டிப்பாக யோகா முக்கியம். எல்லா பள்ளிகளிலும் யோகா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்த புயல் பப்ளிக் ஸ்கூலில் எல்லா கேம்ஸையும் வச்சு எல்லா பிள்ளைகளுக்கும் வந்து எந்த பிள்ளைக்கு எந்த ஆர்வம் இருக்கோ அந்த குழந்தைங்களுக்கு அழகாக பண்ண வைக்கிறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களுடைய ஆசனஸை பாருங்கள், என்ன அருமையாக பாருங்கள். சக்கராசனம் பார்க்குறதுக்கே இவ்வளோ அழகாக இருக்குது. இவ்வளோ ஃப்ளெக்சிபிலிட்டியாக குழந்தைங்க பண்ணாங்கன்னா படிப்புலையும் சரி எல்லாத்துலேயும் சரி நல்ல ஒரு பிரில்லியன்ஸாக வருவாங்க. ஏன்னா இன்றைய குழந்தைங்கள் எல்லாமே செல்ஃபோனில் தான் இருக்கிறாங்க. அந்த செல்ஃபோன்லேருந்து நம்ம மாற்றி அமைக்கணும்னா குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி யோகாலாம் தேவை பாருங்க. காவடி ஆசனம்லாம் என்ன அருமையாக பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செஸ் காம்படிஷன் நடந்ததுங்க, அதுவும் பார்க்குறதுக்கு. அதுக்கு அடுத்தபடி பாருங்கள், சிலம்பம் பட்டை கிளப்புறாங்க பாருங்கள், பார்க்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. எந்த லெவலுக்கு, ஏன்னா தமிழர்களின் தற்காப்புக்களை சிலம்பம் பாங்க. அந்த சிலம்பத்துக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம் வந்து பெண்கள் ஆண்கள் எல்லாமே பாருங்கள். பொம்பளை பிள்ளைலாம் என்ன அழகாக சுற்றுறாங்க பாருங்கள். ஐயன் வள்ளுவன் வாக்கில் சொன்னது மாதிரி, தற்காத்து தற்கொண்டான் பேணி தகைசார்த்து சொற்காத்து சோழ்கிறார் பெண். ஒரு பெண் தன்னையும் பாதுகாத்து தன் உடமையும் பாதுகாத்து ஒரு குடும்பத்தை பார்க்கக்கூடிய எல்லா பொறுப்பும் ஒரு பெண்ணுக்கு இருக்குது. அப்படிப்பட்ட பெண்ணுக்கு தற்காப்பு கலை எவ்வளோ முக்கியங்கிறத என்ன அருமையாக சுற்றி காண்பிக்கிறார் பாருங்கள். பாருங்கள், ஒவ்வொரு பெண் ரெண்டு கம்பை வச்சு சுற்றக்கூடிய பெண்ணை பாருங்கள். பார்க்கும்போது பெண் குழந்தைகள் இவ்வளவு தற்காப்பு கலையில் பாட்டை கிளப்புறாங்க பாருங்கள். எம்மாடியோ அந்த காலத்தில் உள்ள நம்ம தாத்தா மரங்களாக இருந்தாங்க, ரொம்ப சந்தோஷப்படுத்தப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வந்து சிலம்பம் அழிஞ்சு போன சிலம்பத்தை இன்றைக்கி வந்து தலை தூக்கி நிப்பாட்டியிருக்காங்கன்னா அதுக்கு மூல காரணம் என்னென்னா எல்லாருக்கும் ஒரு விளையாட்டில் ஒரு ஆர்வம் வந்துருச்சுங்க. அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்க அதுக்கு வெற்றி பெற்ற குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் வந்து மெடல்ஸ் எல்லாமே போடப்படுதுங்க. பார்க்கும்போது மெடல் சர்டிஃபிகேட் எல்லாமே வந்து கொடுத்து, ஏன்னா வந்து இதில் வந்து ஒவ்வொரு ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு. ஆனால் இந்த போட்டியில் கலந்துக்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. எந்த பதக்கம் வாங்கணும் வச்சோங்கிறது பெருசு கிடையாதுங்க. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் வந்து இந்த திறமை வந்து ஏன்னா வெளியில் கொண்டு வரணும். ஏன்னா உள்ளே வந்து காம்படிஷனில் அட்டன் பண்ணும் பொழுது தான் அவங்களுக்கு இருக்கிற ஈகோ எல்லாமே போகும். நம்மளால் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியுங்கிற எண்ணங்கள் எல்லாமே வருங்க. இந்த பள்ளி கோஆர்டினேட்டர் எல்லாருமே வந்து இன்றைக்கி வந்து பிரைஸ் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு எல்லாருக்குமே வந்திருந்தாங்க. நம்மளால் முடிந்த அளவுக்கு இந்த குழந்தைங்களுக்கு எல்லாருக்கும் உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி எனக்கு பக்கத்தில் நிற்கிறது பார்த்திங்கன்னா மிஸ்டர் ராஜலிங்கம். இவர் காவல்துறையில் தற்காப்பு கலைக்கு அப்பாயின்மெண்ட் ஆனவர். அவரும் வந்து இன்றைக்கி வந்து குழந்தைங்களுக்கு தான் எப்படி கடந்து வந்தோமோ அதே பாதையில் நம்மளுடைய குழந்தைங்களுக்கு எல்லாத்துக்கும் உற்சாகப்படுத்தணும்னு சொல்லி நிற்கிறாங்க. இந்த பள்ளி நிர்வாகத்தினர் எல்லாருமே நின்று அவங்க குழந்தைங்களுக்கு உற்சாகப்படுத்துகிறாங்க. பெரிய ஒரு விஷயங்க. ஏன்னா கல்வித்துறைங்கிறது ஒரு பெரிய விஷயம். அதோடு சேர்த்து இன்றைக்கி எல்லா டிவிக்கும் வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து பேட்டி கொடுக்குறாங்க. என்ன கொடுக்குறாங்கன்னா தற்காப்பு கலை இந்த காலத்தில் ரொம்ப முக்கியம். அது மட்டும் இல்லாமல் எல்லா குழந்தைங்களுக்கும் நம்ம திறமையை வெளிக்கொண்டு வருவது நம்மளுடைய நோக்கமாக இருக்கணும்னு சொல்லி ரொம்ப அருமையாக சொன்னாங்கன்னு சொல்லி என்னையும் பேச வச்சாங்க. இந்த தற்காப்புக்களை மேலும் மேலும் பெரிய அளவில் வளரணும். பேரண்ட்ஸ் எல்லாமே அவங்களுடைய எல்லாருடைய உற்சாகமும் தேவை. இந்த பதிவு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள்.